வணக்கம் 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 சீ தமிழ்ல இருக்கு ஹோம் மினிஸ்டர் ரசிகல் மரவிந்த் நண்ப வணக்கங்கள் ஒவ்வொரு ஹோம் மினிஸ்டரோட வீட்டுக்கும் போய் அவங்களுடைய தனிச்சிறப்புகள் அவங்களுடைய தனித்தன்மையெல்லாம் பார்த்துட்டே இருக்க போறோம் இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேரில் இருக்க வினோத் விர்க்ஷா அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஹோம் மினிஸ்டரை பார்க்க போறோம் அவங்க பேர் திருமதி மைத்திலி அவங்களுக்குள்ளான தனித்திறமையெல்லாம் பார்க்க போறோம் என்னன்னா எங்க போனாலும் இப்படி நடந்து வரேன் பாக்குறீங்களா ஏன் கேட்குறீங்க அபார்ட்மெண்ட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இப்படியே தான் நடந்தே தான் போறேன் எல்லா இடத்துக்கும் பாதயாத்திரை போற மாதிரி ஆயிப்போச்சு வாங்க திருமதி மைத்திலி அவர்கள் வீட்டில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க திருமதி மைத்திலி அவர்கள் இன்றைய ஹோம் மினிஸ்டர் அரைப்படி முக்காப்படி காப்படின்னு சொல்லி எல்லா சைஸ்லயும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் கொடுத்துருக்கீங்க இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறீங்களா ஓகே பெஸ்ட் சொல்லுங்க என்னோட அம்மா எங்க அம்மா வாங்க அம்மா எப்படிமா இருக்கீங்க உங்க ஃபேமிலியே ப்ளூ கலரா ஆமா இது உங்க பொண்ணு தானே என் பொண்ணு காஸ்டியூம் வச்சு யாரோ இது கண்டுபிடிச்சா பையனை கண்டுபிடிங்க பையனை கண்டுபிடிக்க ஏகப்பட்ட பையன் இருக்கானே இல்ல இவன் தான் கரெக்ட் கரெக்டா ஆமா ஒரு கலர் தெரியுது ஸ்ரீஜா என்ன படிக்கிறீங்க 6 to 7 முடி பண்ணியாச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் எந்த பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேப்பர் இன்டர் சைட் டைப் பை நேம் மாதிரி ரைட் மத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க இது என்னோட ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட் எல்கேஜில இருந்து ஒண்ணா படிக்கிறோம் இன்னமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் இன்னமும் எல்கேஜி முடிச்சிங்களா அது முடிச்சு காலேஜ் முடிச்சு கண்டினியூ பண்ணலாம் அத பத்தி பிரச்சனை ரைட் இது அவளோட டாட்டர் ஹாய் அப்பா அப்பா வணக்கம் இவங்க என்னோட நெய்பர் ஹாய் அவங்களோட கிட்ஸ் இவங்க எல்லாம் 1 2 3 அவங்க வந்து இவரும் இவரும் ஹாய் நான் பேசுறேன் கைஷா சரிச்சா அதான் அம்மா வந்து என்னோட நெய்பர் நெய்பர் அவங்களோட சன் அவங்களோட டாட்டர் சூப்பர் சோ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா காணப்படுறாங்க மைத்திலி அவங்களுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காலத்துல வந்து பெரியம்மா பெரியப்பாலாம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க கூப்பிட்ட உடனே உடனே கால் பண்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இல்லையா மிஸ் கால் கொடுத்தா கூட என்ன கால் வந்துச்சு அப்படின்னு சத்தம் போடுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாங்க ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட மைத்திலி அவர்களுடைய வீட்டுக்கு போகிறோம் போலாமா ஷியர் ஆக்சுவலாக நீங்க தான் கூப்பிடணும் வாங்க போகலாம் மைதிலி மேம் சொல்லுங்க வீடு ரொம்ப நீட்டா பயங்கரமா வச்சிருக்கீங்க தேங்க் யூ சூப்பர் சூப்பர் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா உட்காந்துட்டாங்க நிறைய கேரக்டர் பார்த்துட்டோம் ஆனா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு யாருக்கும் ஆடியன்ஸ்க்கும் அந்த க்வெஸ்சன்ஸ் இந்த இருந்துச்சு உங்களுடைய ஆத்துக்காரர் என் ஆத்துக்காரர் தோ இங்க இருக்கிறாரு என்னங்க உள்ள இருக்காரு அடேங்க அப்ப வணக்கம் சார் பாருங்க காலங்கள் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஆத்துக்காரர் இந்த இருக்காரு பாருங்க சொல்லலாம் கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் எந்த நாட்டுல இருக்காங்க சைனா சைனால இருந்திருக்காரு நம்மளுக்காக வந்து சுகந்தன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் சார் சோ ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஹோம் மினிஸ்டர்ல வந்து வீட்டுக்காரர் இப்படிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் விஷயம் ஸோ சைனாவில் இருக்கீங்களா நீங்க ரைட் ரைட் சார் ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் ஜி தமிழ் சார்பாக ஹோம் மினிஸ்டர் டீம் சார்பாக ஸோ இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மா நெய்பர் எல்லாருமே இருக்கிறாங்க நாங்கள் கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அவங்க எவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் திருப்பி கால் பண்ணுறோம் ஆ அவங்க வீட்டுக்கார மட்டும் தான் பேசிங்க பை ஆல் த பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டீங்களா கண்ணை போடுங்க வீட்டுக்காருக்குள்ளே ஏதாவது பேசிக்க போகிறாங்க நீங்கள் ஆன் நடக்கட்டும் ஓகே அம்மா வணக்கம்மா வணக்கம் கீழேருந்து வணக்கம் அம்மா மட்டும் சொல்லிட்டு போயிட்டோம்மா எஸ் மைத்திலி உங்க பொண்ணுகிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதை சொல்றீங்க ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற எல்லா தாய்க்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சது கடவுளுடைய பாக்கியம் இல்ல இல்ல அதேதான் அவங்களும் சொல்றாங்க அதாவது வந்து சில விஷயங்கள் சில ஹாபிட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களை வந்து வேற எந்த பொண்ணுகிட்டும் இல்லாதது என் பொண்ணுகிட்ட தான் அப்படின்னு சொல்லி நீங்க பெருமையா சொல்றேன்னா என்ன விஷயம் சொல்றீங்க
என் பொண்ணு வந்து ரொம்ப அன்பா இருப்பா, ஆதரவா இருப்பா, அதே நேரத்துல கண்டிஷனாவும் இருப்பா. எந்த மாதிரி விஷயங்களை கண்டிஷனா இருப்பான்? அவளுக்கு எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆமா, எது எல்லாம் ஷூட்டிங்ல ரொம்ப பேச கூடாது. ஆமா, பிடிக்காது அவங்களுக்கு. பிடிக்காது. கேட்டுக. எல்லாத்துலயும் ரொம்ப டிசிப்ளின் பாப்பா. சூப்பர். ரொம்ப அதுவா பாதுமா. எதுலயும் கண்டிப்பு ரொம்ப. இதுதான் இருக்கணும். இந்த 6:00 எழுந்திருக்கணும்னா எழுந்தான் ஆகணும். எழுந்திருக்கணும். அது மேல படுக்க கூடாது. 8:00 ஈவினிங் போய் படுக்கணும்னா படுத்துதான் ஆகணும். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க இல்லையா? நானும் அப்படிதான் வளர்த்தேன். என்ன பார்த்தா நீங்க அப்படி இருக்கறனால உங்களை அப்படியே பாக்குற மாதிரியே இருக்கும். ஆமா. உங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா பொறுமை. ஆனா இன்னும் கத்துக்கல. இன்னும் கத்துக்கல. கத்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல பொறுமையை மீறுவீங்க. நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். பசங்க விஷயத்துல ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஆனா என் ஹஸ்பண்ட் விஷயத்துல ஷார்ட் டெம்பர் கிடையாது. அது ஒரு தனி சாப்டர். நான் தனியா வரேன் அதுக்கு. நான் ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நற்செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. ஆமாம். என்ன மாதிரி காதல் திருமணம்? என்னோட ரிலேஷன். ஓ, அப்படி? மாமா பையன். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வெயிலோடு விளையாடி? எந்த வயசுல இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? சின்ன வயசுல எந்த வயசு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கு? 8 இருந்து ஞாபகம் இருக்கு. 8 அவரை ஞாபகம் இல்ல. 8 என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல இல்ல, அவரை எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எந்த வயசுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அவரு பிறந்த சின்ன என்ன ஒரு 4-5 இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற. ஓ, இந்த தமிழ் சினிமா மாதிரியா? பிறந்தவனே இவன் உனக்கு தாமா அப்படிவாங்களா? ஆமா ஆமா ஆமா. வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டாங்க. மாமா பசங்க, மாமா பசங்கல்ல யாரோ ஒரு பையன் முடிவு பண்ணிட்டாங்க. அதுல இந்த பையனை நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்படி போடு. எப்படி இப்படி அவங்க ஒரு செலக்ஷன் வச்சா அவங்க ஒரு செலக்ஷன். ரைட். ஸோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்பட ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து எனக்கு, நான் இப்போ போன வாரம் தான் வந்து எங்கள் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒன்று சேர்த்தேன். ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப சைல்டுஹுட்டாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இத்தனை ஒரு 47 நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அது பெரிய விஷயம். 47 இல்லை இல்லையா? 10-15 இருக்கு. அதுக்குள்ள அவங்களுக்கும் வந்துருச்சு. ஏன்னா 47 சரி ஓகே, எனக்கும் 26 ஓகேவா? இல்லை இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. சரி, 20 வச்சுக்க நமக்கு என்ன? அதை பற்றி எத்தனை வருஷமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இன்ன வரைக்கும் வந்து, அதாவது வந்து என்றைக்குமே ஒரு ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஜென்ஸ் வந்து ஸ்கூல் டேஸ் தாண்டாலும் சரி, காலேஜ் டேஸ் தாண்டாலும் சரி, லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணலாம். பெண்கள் வந்து அதை இது பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வேற எங்கேயாவது போயிடுவாங்க. குடும்ப சூழ்நிலையில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கூட ஃப்ரெண்டை விட ஃபேமிலி கணவன் அப்படின்ற கான்சன்ட்ரேஷனில் போயிடுவாங்க. அப்படி இருந்தாலும் இந்த ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரொம்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஜி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ், உங்க நேம் மேடம்? ரஜிதா. ரஜிதா, என்ன இப்ப காய் சொல்லிக்கிறீங்க ரெண்டு பேரும்? இன்னும் மெயின்டெயின் பண்ணணும்னு பேசிக்கிறோம். ரஜிதா மேடம், மைதிலி மேடத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாத்திருக்கீங்க, இப்பயும் பாத்திருக்கீங்க, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்கீங்க? ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, அதே கரெக்டர், அதே மாதிரி தான் இருக்கு. பாரு, வளரவே இல்லன்றா. என்ன அந்த குழந்தை தானே அப்படியே இருக்கு. குழந்தை தானே அப்படியே. இன்னொரு விஷயம், எனக்காகவே அவ டியூஷன் வந்தா. என்ன சொல்றீங்க? நான் மேக்ஸ் டியூஷன் போகணுன்றதுக்காக அவ எனக்காக டியூஷனுக்கு வந்தா. மேக்ஸ் நல்லா போடுவா, நான் வரணும்ன்றதுக்காக அவளும் வந்தா. சோ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, உங்களுடைய தாய் பாசத்தை மட்டும் இல்ல, ரிலேஷன்ஸ், வீடு எல்லாமே ரொம்ப சூப்பரா வச்சிருக்கீங்க. சோ கெஸ்டிமேட்டுக்கு போறோம். உங்களுக்கான கேஜியை நீங்க செலக்ட் பண்ணி எடுக்க போறீங்க. க்ரோசரி திங்ஸ் கிச்சன்ல இருந்து எந்த திங்ஸ் வேணாலும் எடுத்துட்டு வரலாம். அது சின்ன ஜீனி டப்பால இருந்து ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், எது வேணாலும் எடுத்துட்டு வரலாம். ஆனால் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோம், நீங்கள் ஒரு ஆள் தான் எடுத்துகிட்டு வரணும். சரி. ஃபஸ்ட்டு 1 நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வச்சுக்கலாம். இது மேலே ஸ்டேஜ் மேலே வச்சுக்கூடாது, கீழே வச்சுக்கலாம். 2 வந்து நீங்கள் எடை போட்டுக்கலாம். எவ்வளோ வருதோ கேஜி கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துடும். சும்மா ஒரு 5-10 வேணா. ஆமாம், முன்ன பண்ண இருக்கலாமே தவிர ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் வந்து யூஆர். சரி. ரைட், எடுக்கலாமா? செலக்ட் பண்ணுங்கள். அம்மாவோட ஜிரிப்பே ஜிரிப்பு தான். ரெண்டு கிலோ என்ன? 2 கிலோக்கு நல்ல 4-5 டப்பா தீட்டுவாங்க.
நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கம்மா நீங்க. ஸ்பூன் கேன எல்லாம் இருக்கு. டப்பாலாம் சீட் வா. டப்பாலாம் சீட் வா. 20 செகண்ட்ஸ் முடிய போதே. இன்னும் ரெண்டு எடுத்தா. 10 9 8 7 6 5 4 3 2 1 அவங்களே உட்கார்ந்தாங்க. ஓகே. செகண்ட் 1 மினிட் போயிட்டு இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க. நகைக்கிற மாதிரி அழகா நீங்க வெயிட் போட்டு இல்ல நீங்க கொஞ்சம் அது 0.006 தான் எதுக்கு நம்ம கிடைக்கிற சான்ஸ் இங்க விடுணுமே டைம் இருக்கு சரி ஓகே ஆஹா சோ இந்த கேம்ல அரவிந்த் தான் வின்னர் கிடையாது கிடையும் ஆனா ரொம்ப கான்ஃபிடண்டா அவங்க அம்மா வந்து அவ்வளவுதான் சொன்னாங்க ஸ்பூன் எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா லாரி எப்படி அங்க இருந்துட்டு வா நாங்க எனக்கு தெரியும் பயங்கரமா சொன்னாங்க இவங்க மிகப்பெரிய ஆள் கரெக்டா சொன்னாங்க அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் ஸோ வந்து கரெக்டாக மூணே மூணு திங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் ஒன்று சேமியா டப்பா அந்த கட்சியை தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்க ஸோ வெரி நைஸ் சூப்பர் மைத்திலி அவர்களே உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம் இதெல்லாம் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணீங்கல்ல இப்போ அடுத்த ஃபோட்டோ செஷனுக்கு போக போகிறோம் அதில் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதில் தான் மாட்ட போகிறாங்க ஸோ ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுடைய பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயா செகண்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே ரைட் சார் அப்போ கரெக்டாக சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அப்போ பெஹ்ரீனில் இருந்தார் ஓ அப்போ பெஹ்ரீனில் இருந்தார் ஷார்ஜா இல்லை பெஹ்ரீனா முக்கியமான ஒரு ஃபோட்டோ சிக்கிச்சு என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி இந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி காமிச்சிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்களோட இது எந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டாக கரெக்டாக சொல்லுங்கள் அவங்க வேற ஒன்றே சொன்னாங்க இது வந்து 93ல 8th ஸ்டாண்டர்ட்ல 92 ஃபுல்லா படிச்சிங்க ஐயோ வெளிப்படையா சொல்லிட்டனோ டேய் அப்ப உலகமே பாத்துக்கிட்டீங்க மேடம் உங்க பொண்ணு இங்க உட்கார்ந்திருக்கு ஞாபகம் இருந்துச்சா என் பொண்ணுக்கு 11 வயசு ஆயிடுச்சு அப்புறம் என்னங்க இருக்கு வயசு சார் பாத்துக்கிட்டு இருக்காரு உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு இனி பயன்ஸ் தெரிஞ்சு போச்சான் சோ எந்த இயர் கரெக்ட்டா 93 94 அவங்களும் அதே பதில் தான் சொல்லிருந்தாங்க சூப்பர் 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 பயங்கரமான விஷயமா இருக்கு நிறைய போட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து இது வரைக்கும் வெளிப்படாத ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு சிக்கிருந்துச்சு ஐயோ ஆமாம் அது வந்து உங்களுடைய தாய் வேற இங்கே அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்து இது வரைக்கும் வெளிப்படாத ஒரு பயங்கரமான ஒரு ஃபோட்டோ என் கையில் சிக்கிருந்துச்சு அதை தான் இந்த இடத்துல நான் வந்து கொடுக்க போகிறேன் ஐயோ ஸோ இந்த ஃபோட்டோவின் மர்மம் முருகன் கோயில் அது வந்து பர்ஸ்லயே எப்பவும் இருக்கணும்ன்றதுக்காக குட்டியா போட்டு லேமினேட் பண்ணி பர்ஸ்ல வச்சிருக்கேன் யாருக்கும் தெரியாம இப்ப எல்லாருக்கும் தெரியுது இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு மேடம் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க தாய்க்கும் இந்த போட்டோவை ரிவீல் பண்றது நம்மளுடைய ஜி தமிழ் ஹோம் மினிஸ்டர் சூப்பர்
எனக்கு தெரியாமையா போயிருக்க. கோயிலுக்கு தான் பிரச்சனை இல்லை. இல்லை என் கண்ணில் இப்போதான் பட்டுது. பட்டுது பார்த்தீங்களா? பார்க்குறேன். நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க, கழுத்துக்கு செயினை கழட்டி போகணும்னு ஆசைப்பட்றீங்க, தெரியுது. கேட்கல. என் பொண்ணுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் நான். இல்லை எனக்கு சொன்னேன். ரைட். ஸோ வந்து கெஸ்டிமேட்லேயும் இந்த ஃபோட்டோலையும் சரியாக பதில் சொன்ன காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். நீ அடுத்தடுத்த ரவுண்டில் நிறைய வந்து கிஃப்டை வந்து வீட்டுக்குள்ள நிறைக்கிறாங்க. திருமதி மைத்திலி அவங்களுடைய இல்லத்தில் அவங்களுடைய உற்றார் உயினர் நண்பர்கள் அவங்களுடைய நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜட்மெண்ட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்து 2 கிலோவை அப்படியே தரமாக 3 ஏட்டப்பாலை எடுத்து நிறுத்தி வச்சாங்க. ஜவ்வரிசி தான் கொஞ்சம் நான் எடுத்து போட்டேன். சாரி, அது பேர் என்ன? சேமியாவா? சேமியா தான் நான் கொஞ்சம் எடுத்து போட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்டுக்குள்ளே போக போகிறோம். மேம், ஒவ்வொரு லாட்லேயும் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5 சான்சஸ், 5 நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா 5 கிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே பாருங்கள், அதுதான் கிஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ 50, 100, 150, 200, 250. ஸோ 5 கரெக்டாக லாக் பண்ணி 5 கிஃப்ட்டையும் எடுத்த ஹோம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இது வந்து லக்கு பேஸ் பண்ணது, அவங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காக. ஓகேயா? தயாரா? உட்காந்த இடத்துல தான் போகணும். ஏன்னா அங்கே நீங்கள் எட்டினீங்கனாலே அப்படியே 250 விழுந்துடும் அதனால். ஓகே, ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படி போட, 200 முடிஞ்சு வேலை. அது எடுக்கக்கூடாது. எடுக்கலாம் எடுக்கலாம், நானே எடுத்து வச்சிடறேன். திரும்ப போட கரெக்டா இல்லையா? ஆ, ஓகே. அந்த வாங்கி 100. வாவ். சோ 100, 150 அண்ட் 200 மூணு பிரைஸையும் வென்றிருக்காங்க. சோ மூணு கரெக்டா லாக் பண்ணதுக்காக மூணு பிரைஸஸ் மைத்திலி அவர் கலந்து பண்றாங்க. போன ரவுண்ட்லேயும் பயங்கரமாக வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த ரவுண்டில் சின்ன வயசுலேருந்தே மைத்திலி மேடம் எப்படி தானாமா? எல்லாம் ப்ரைஸ் வாங்கி கேம்லலாம் கேமில் எந்த அதிகமாக அவங்க எந்த கேமில் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க? பேட்மிண்டன். பேட்மிண்டன் பிளேயரா? இதை சொல்லவே இல்லையே. நீங்கள் கேட்கவே இல்லையே. வேறு என்னெல்லாம் பிளேயர் நீங்கள் சொல்லுங்க. பால் பேட்மிண்டன் நல்லா விளையாடுதேன். சூப்பர். இன்னைக்கு வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு அவங்க எப்போ வந்து மேக்ஸ் டியூஷனுக்கு அவங்களுக்காக இவங்க போனாங்களோ அதே மாதிரி பேட்மிண்டனுக்காக இவங்களுக்காக அவங்க போயிருப்பாங்க. போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன காரணம் மைத்திலி மேடம், ஸ்கூல் புக்ஸ் தவிர எல்லா புக்ஸையும் நீங்க படிச்சிருக்கீங்க? அம்மா சொல்றாங்க. என்ன காரணம்? ஏன்னா எங்க அம்மா டீச்சர். அம்மா டீச்சர், அப்பா லைப்ரரியன். அப்ப வீட்ல புக் தானே இருக்கும். அதுவும் அப்பா லைப்ரரியன்றதுனால கல்கி நாவல்ஸ், சாண்டில்யன் எல்லா புக்கும் எடுத்துட்டு வந்தோம். சுமாரா எவ்வளவு புக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க? நிறைய. பொன்னியின் செல்வன், ஜலதீபம், ஜான்சி ராணி, இந்த மாதிரி அப்பாவோட அந்த ஹிஸ்டாரிக்கல். சீக்கிரத்துல எழுத்தாளர் மைதிலியை நாங்க எதிர்பார்க்கலாமா? அது எதிர்பார்க்க முடியாது. ஆனா டாக்டர் மைத்லி எதிர்பார்க்கலாம். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். PhD பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன? இதுல கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ்ல? யா. சோ வெரி நைஸ். சோ அதுல நீங்க பயின்சு கூட, அதுல இருந்து கூட நீங்க இன்னும் உங்களுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணதை மத்தவங்களுக்கு புத்தக வடிவில் கொடுக்கலாம். அப்ப நம்ம சொன்னது சரிதான். மைத்லி மேடம் அவங்களுடைய தோழியோட வந்து விளையாட வந்திருக்காங்க, நெய்பர் பர்வீன் மேடம். ஸோ கேம் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீஃப் பண்ணியாச்சு. ஷார்ட் அண்ட் சொல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த கேண்டில் ஏற்றி நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து தண்ணி ஊற்றலாமா? தண்ணி ஊற்றணுமா? ஆ, ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வேணால் ஊற்றிக்கணும், கொஞ்சமாக ஒரு சின்ன லெவல். அதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் அது வந்து ஃப்ளோட் ஆகும். அதனால் சரி, அப்புறம் வைக்கணும். சப்போஸ் இங்கே பாதிலேயே வந்து இந்த கேண்டில் அணைஞ்சிருச்சுன்னா நீங்கள் செகண்ட் பேஸ்கெட்டில் ட்ரை பண்ணணும். 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். ஓகே, கேம் முடிய போகும்போது யாரோட வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கோ அவங்க வின்னர். சரி, இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பர்வீன் மேடம், மைதிலி ஆல்சோ. Right? Okay. Time starts now.
ஃபோர் த்ரீ டூ ஒன். சூப்பர் சூப்பர். மேடம் வந்து பயங்கரமாக வந்து தாண்டி வந்துகிட்டே இருந்தீங்க இல்லையா, சட்டார்னு வந்து அது ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் ஊற்றுன தண்ணி அது மேலே போயிடுச்சு இல்லை? ஓ, தண்ணி ஊற்றும் போது அது வெளியே வந்துடுச்சு. ஆ, அப்படி வந்துடுச்சு. ரைட். ஸோ மைத்திலி மேடம், தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுவும் என் கலர்லயே வேற இருக்கு. எப்படி பச்சை கலர்ல இருக்கு? ஓ, ட்ரெஸ் அந்த மாதிரி. நான் பயந்து பண்ணலான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த செக்மெண்ட்லேயும் மைத்திலி அவர்கள் வந்து அவங்களுடைய பொறுமையை வந்து இந்த கேமில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு. எனக்கு பொறுமை இருக்குன்னு எனக்கே இப்போ தான் தெரியும். தெரியுதுல்ல, அதானே பாருங்க, உங்களுக்குள்ளேயும் ஒரு பொறுமை இருக்கு, அது இந்த கேம் வெளியாக வெளிப்பட்டுருச்சு. சூப்பர். ஸோ இப்போ கிஃப்ட் ரவுண்டுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைய எபிசோடில் வந்து திருமதி மைத்திலி அவர்களுடைய எல்லாத்திற்கு வந்திருந்தோம். அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் சந்தித்தோம். அவங்களுக்கு நிறைய ட்ரஸ்ட்டு, நிறைய டாஸ்க், நிறைய கேம்லாம் வச்சிருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாகவும் ஹோமேஸ் சார்பாகவும் அப்படி அணிந்து கொள்ளலாம். அதுவும் பச்சை கலரில் வந்துவிட்டது. பச்சை மிகச்சிறப்பு. சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் பட்டம் வாங்க இருக்கும் திருமதி மைத்திலி அவர்களுக்கு ஹோம் மினிஸ்டர் பட்டத்தை. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா வந்து அவங்க மம்மிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏ ஸ்ரீஜா, அம்மாக்காக ஒரு டாப்ஸ். அம்மாக்காக ஒரு டாப்ஸ், தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? தெரியாது. பாருங்க, சர்ப்ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம். வெரி நைஸ், தேங்க் யூ. இது யாருக்கு? உங்களுக்கு எடுத்ததா உனக்கு எடுத்ததா? கலெக்டர் அளவு எடுத்துருக்கும் போலயே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷம் அம்மா உங்களை சந்திச்சதுல. ரொம்ப நன்றிப்பா, எங்க வீட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் நடத்தினதுக்கு நாங்க ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, ரிலேட்டிவ் சரி, உங்களுடைய சின்ன வயசுலேருந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் பக்கத்து வீட்லேயே இருக்கிற பெட்டு, திடீர்னு நீங்கள் வந்த இடத்துல எனக்கு ஹாய் ஹாய் நிறைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிரேக்கு கடையிலையும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஹோம் மினிஸ்டரோட தனித்தன்மையை வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி திருமதி மைத்திலி அவங்க வீட்டில் வந்து நம்ம ஹோம் மினிஸ்டர் கொண்டாடினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வேற ஒரு ஹோம் மினிஸ்டர் வீட்டில் உங்களை சந்திக்கும் வரை தச்சு விடுது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.